ஹை நண்பா, நான் தான் விபின். டெய்லி வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருப்பாங்க, ப்ரோ பிஜிஎம்ஐ அன்பேன் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக பிஜிஎம்ஐ அன்பேன் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஏதாவது ஆர்டிக்கலில் பார்த்தோ இல்லை ஏதாவது வெப்சைட்டில் பார்த்தோ இல்லை அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது கேட்டு தான் வந்துட்டு இந்த அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பண்ணது இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது ரொம்பவே டவுட் தான். ஓகே, நம்மள்ட்ட தான் பிஜிஎம்ஐ அஃபீஷியல்ஸ் நம்பர் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னா இதை பற்றி கேட்டாலே அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பிஜிஎம்ஐ அஃபீஷியல்ஸ் பார்ட்னர் இருக்காங்க, அவங்க கேட்டதுக்கும் இதே தான். அவங்க இதை பற்றி கேட்டாலே வாய் எதுவுமே வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றிலாம் வந்து பார்க்க போகிறது கிடையாது. பிஜிஎம்ஐ ஏன் பேன் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு லைஃப் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்து பண்ண வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தாட்டாகவே இந்த எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இப்போ பிஜிஎம்ஐல யூசி பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நான் எல்லாமே வந்துட்டு 1 by 1 ப்ராசஸாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூசி வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ 75 rupees அந்த பேக் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த ஐட்டம் யூர் ரிக்வஸ்டட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு அது எழுதி காமிக்குது. இது ஏன் வந்துட்டு எழுதி காமிக்குது அப்படின்னா பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்காக வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எரர் காமிக்குதுல, இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பிஜிஎம்ஐக்கு யூஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் மெத்தட் நான் எத்தையும் வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ப்ளே ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உங்கள் லோகோ வந்து கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்துட்டு பேரண்டல் கண்ட்ரோல் வந்துட்டு ஆஃபில் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் 2 times வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளாடி வந்துட்டு உங்களுக்கு என்டர் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அலோவ் ஆல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருக்கும். அதான் வந்துட்டு சிம்பிளாக ரேட்டட் 12+ அப்படி வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு யூசி பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, என்னால் வந்துட்டு இப்போ யூசி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு பேனான ஆப்லேயோ இல்லை கேம்லேயே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு லைவ் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி மொபைல் வந்துட்டு இந்தியாவிலேருந்து பெர்மனெண்டாக பேன். இப்போ நீங்கள் என்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படினாலும் பப்ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்தியாவிலேருந்து யூசி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு லைவ் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பப்ஜி மொபைல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இங்கே மேலே பாருங்கள், நான் எந்த ஒரு விபிஎனுமோ இல்லை வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் யூசி பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 60 UC 81 rupees அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இருங்க, ஓகே நான் கிளிக் பண்ணுறேன். அந்த 60 UC பேக்கில் வந்து கிளிக் பண்ணுறேன். என்ன காமிக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், பப்ஜி மொபைலில் ஸோ நம்ம கண்ட்ரிக்கு கூட அவைலபிள் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் எரர் தான், த ஐட்டம் யூ ரிக்வஸ்டட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்களா. நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேரண்டல் கண்ட்ரோல் வந்து பார்த்தா வந்து நம்ம எனபிள் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் பேரண்டல் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு இருங்க. ஓகே, க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ரேட் ஏடில் வந்து பார்த்தா வந்து 12+ தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம திரும்ப பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தா நம்ம இந்த பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, லோட் ஆகுது. ஸோ நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி மாற்றியோ இல்லை கட் பண்ணி எதுவுமே வந்து காமிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃபாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் ஃபெயில்டு அப்படின்னு வந்து காமிச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நமக்கு எரர் இல்லை வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீ என்ன தான் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. த ஐட்டம் யூர் ரிக்வஸ்டட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கு நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேரண்டல் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பப்ஜி மொபைல யூசி பர்ச்சேஸ் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவோட ப்ளே ஸ்டோரில் பப்ஜி மொபைல் அவைலபிளே வந்து கிடையாது. அவைலபிள் இல்லாத ஆப்புக்கு வந்து நம்மளால எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இங்கே பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலே மாதிரி வந்துட்டு பிஜிஎம்ஐ இந்தியாவிலேருந்து பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிஜிஎம்ஐக்கும் வந்துட்டு உங்களால் யூசி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் யூசி பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படின்னா பிஜிஎம்ஐ வந்துட்டு இந்தியாவிலேருந்து பேன் பண்ணலை. இனப்புறம் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் எல்லாம் சொல்கிறது பொய் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பிஜிஎம்ஐல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொடுத்துருக்கலாம். அந்த டைம் வரைக்கும் வந்துட்டு பிஜிஎம்ஐ ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு ப்ரைவேட் பண்ண சொல்லியிருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் கேம் வந்துட்டு பப்ளிக் பண்ணலாம். இல்லை வந்துட்டு பிஜிஎம்ஐல ஏதாவது இஷ்யூ வந்துருக்கலாம், கிராஃப்டனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்துட்டு கேமில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் கல் பண்ணுறதுக்காக கூட வந்துட்டு கிராஃப்டன் ப்ரைவேட் பண்ணியிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எது வந்தாலும் ஆகஸ்ட் 15 இதை பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான நியூஸ்லாம் வந்து பார்க்காதீங்க, பாருங்கள் அதிகமான நியூஸ்லாம் வந்து பார்க்காதீங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றின இன்னும் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பலகணம் ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். I will decide my fate and die. Will never let them tell me who I am.
try to shake me up.